ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ, டையில் இருக்க ஃபேட்டை எப்படி குறைக்கிறது, அதாவது தொடையில் இருக்க கொழுப்பை எப்படி குறைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள், வீட்டில் இருந்த மாதிரியே குறைக்கணும், அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ஒரு 15-20 minutes நம்ம வீட்டிலையே படிக்கட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக டையை குறைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருந்தால் போதும். ஒரு 10 படிக்கட்டு இருக்கா மாதிரி பாருங்கள். எல்லார் வீட்லேயும் படிக்கட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷூ போட்டுக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லைனா அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வார்ம் அப் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 10 செட்டு ஏறி ஏறி இறங்கிக்கலாம், ஒரு 10 வாட்டி. ஸோ ஒரு 100 ஸ்டெப்பு கவுண்ட் வரும். இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ஏறிட்டு அப்படியே இறங்கிக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறி இறங்குங்க. ஸோ இது மாதிரி ஒரு 10 வாட்டி ஏறி இறங்கிக்குங்க. இதில் நல்லா வார்ம் ஆகிடும். வார்ம் ஆனதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி படிக்கட்டு முனையில் நின்றுக்குங்க. இதுலேருந்து ஆல்டர்னேட் லெக்கு, இந்த லெக்கு ஏறிட்டு இந்த லெக்கு இப்படி இறங்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 25 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு லெக்லேயுமே, லெஃப்ட் லெக்கில் 25 கவுண்ட்ஸ், ரைட் லெக்கில் 25 கவுண்ட்ஸ். இப்போ இது வந்து 25 கவுண்ட்ஸு. இது மாதிரி 3 செட்டு பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ அடுத்த கிளாஸு ஆல்டர்னேட்டிவ் ஸ்டெப் அப்ஸ். இதுக்கு வந்து நம்ம லெஃப்ட் காலை தூக்கி வச்சுட்டு ரைட் காலை ரைஸ் பண்ண போகிறோம். திரும்ப ரைட்டை தூக்கி வச்சுட்டு லெஃப்ட்டை. இது பண்ணுறதுனாலே உங்களுக்கு டை நல்லா ரெடியூஸ் ஆகும், ஹிப்பும் நல்லா ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ லெஃப்ட்டை தூக்கி மேலே வைங்க ஒரு படிக்கட்டில். அடுத்தது ரைட் கால் மேலே லிஃப்ட்டு. திரும்ப இப்போ ரைட்டை தூக்கி மேலே வைங்க, லெஃப்ட் கால் லிஃப்ட்டு. இது மாதிரி 25 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். 25 கவுண்ட்ஸ்னு 3 செட்டு, ஓகேவா? எல்லா கிளாஸுமே 3 செட்டு. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பிகினருக்கு தான், ஆனால் நீ பெயிண்ட் இருக்கவங்க பண்ண வேணாம். இது கொஞ்சம் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. இப்போ படிக்கட்டில் இது மாதிரி இருந்து நினைப்போங்க. ஈஸி தான், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். பட் புதுசாக பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. நீ பெயிண்ட் இருக்கவங்க பண்ண வேணாம். ஸோ கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? உட்காந்து எழுந்திரிக்கணும், ஜம்ப் பண்ணி உட்காந்து எழுந்திரிக்கணும். ஸோ அவ்வளோதான். பட் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, ஷூ இல்லாமல் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி இறங்கிட்டு திரும்ப பண்ணிக்கோங்க. 25 கவுண்ட்ஸ் எல்லாமே 3 செட்டு. ஓகே, இப்போ வந்து சைடு ரன்னு. சைடு ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடாக நின்றுக்குங்க. சைடாக நின்றுட்டு ஸ்டெப்பில் பொறுமையாக ஏறி இறங்க போகிறோம். இப்போ பார்த்துங்க, இப்போ நான் ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்கேன். அப்போ ஏறும்போது ரைட் சைடில் இந்த மாதிரி ஏறுங்க. ஸோ இந்த மாதிரி சைடில் ஏறுங்க. திரும்ப இறங்கும்போது எப்படி ஏறினீங்களோ அதே சைடில் ஏறுங்க. இப்போ அடுத்தது இப்படி திரும்பிக்குவோங்க. திரும்பிட்டு இந்த மாதிரி. ஸோ லெஃப்ட்டில் 25 கவுண்ட்ஸ், ரைட்டில் 25 கவுண்ட்ஸு. ஒரு 3 வாட்டி ஏறி இறங்குனீங்கன்னா 25 கவுண்ட்ஸ் வந்துடும். இது பண்ண பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும், அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ இது மாதிரி 3 செட்டு பண்ணிக்கோங்க, அதாவது 25 கவுண்ட்டு. இது செட்டுன்றதை விட 25 கவுண்ட்டு, அதை 3 வாட்டி பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, இப்போ கிக் பேக் பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு 3 மசில் ஒர்க் அவுட் ஆகும், நல்லாவே ஃபேட் ரெடியூஸ் ஆகும். என்னென்னா லோவர் அப்டமன், உங்களோட பட்டில் இருக்க ஃபேட்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகும், டையும் நல்லாவே ஷேப் ஆகும், அதாவது உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் நல்லா ஷேப் ஆகும், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் லவ் ஹேண்டில்ஸ் நல்லா குறையும். ஓகே, இதை இப்போ எப்படி பண்ணலாம்? லெஃப்ட் லெக் எடுத்து மேலே வைங்க, சப்போர்ட்டுக்கு இதை பிடிச்சிங்க. ரைட் லெக் இருக்கு இல்லையா, அதை மேலே தூக்கி
பின்னாடி இப்படி குனிஞ்சு உதைக்கணும். உதைக்கும் போது இந்த பேக்லலாம் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். திரும்ப ரைட் லெக்கை தூக்கி மேலே வைங்க, லெஃப்ட் லெக்கில் இப்படி தூக்கி இப்படி பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பண்ணலாம் சைடில் பிடிச்சிட்டு. இதே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அதே சமயத்தில் நல்லா எஃபெக்டிவாக வேணும்னா இந்த மாதிரி லெஃப்ட் லெக்கை தூக்கி வச்சிங்களா, கீழே குனிஞ்சு ரெண்டு படிக்கட்டை தாண்டி பிடிச்சிங்க படிக்கட்டை. ஸோ ரைட் லெக்கை நல்லா மேலே செஸ்ட்டு வரைக்கும் கொண்டு வர ட்ரை பண்ணிவிட்டு பின்னாடி நோக்கி கிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ அப்படியே ரெண்டு படிக்கட்டு தாண்டி ரைட் லெக்கை மேலே வச்சுருங்க. ஸோ கையை தூக்கி மேலே வச்சுட்டு லெஃப்ட் லெக் செஸ்ட்டு வரைக்கும் கொண்டு வந்து கிக் பேக் பண்ணுங்கள். திரும்ப ரெண்டு படிக்கட்டு மேலே இந்த மாதிரி கிக் பேக் பண்ணுங்கள். இது நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. இதுவும் ஒரு 25 counts கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 வாட்டி பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். 3 செட்டு பண்ணுங்கள் எல்லாமே. அதாவது 3 செட்டுன்றது 25 பண்ணிவிட்டு ஒரு 30 seconds பிரேக் விட்டுட்டு திரும்ப ஒரு 25, 30 seconds பிரேக் திரும்ப ஒரு 25, அவ்வளோதான். இப்போ காப் மசில், காப் மசிலுக்கான எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. காப் மசில்ன்றது என்னென்னா இதோ இதுதான் காப் மசில். இதுக்கு தான் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இது என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி படிக்கட்டு முனையில் காலை வச்சுக்கோங்க. இந்த முனை கால் ஓகேங்களா, இதை வச்சுக்கணும். ஸோ இப்படி சைடில் ஏதாவது பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு முனையில் காலை வச்சு இப்படி நல்லா மேலே தூக்குங்க. மேலே தூக்கும்போது உங்கள் காப் மசில் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். ஒரு 2 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக இப்படி கீழே இறக்குங்க. இறக்கிட்டு திரும்ப மேலே இப்படி போய் ஹோல்ட் பண்ணுங்கள். 2 seconds ஹோல்ட் பண்ணி பொறுமையாக கீழே இறக்குங்க. திரும்ப இதே மாதிரி 25 counts. ஓகே, இப்போ காப் மசில் பண்ணியாச்சு. இது மாதிரி 3 செட்டு 25-25 பண்ணுங்கள். புதுசாக பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கம்மியாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக எல்லோரும் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது, 10 பண்ணலாமா 15 பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 25 வந்து ரீசனபிளான கவுண்ட். ஓகே, லெக்குக்கான எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி ஸ்ட்ரெச் பண்ண மறக்காதீங்க. எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் ஸ்ட்ரெச்சிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு எப்போவும் இந்த மாதிரி செவுத்தில் கை வச்சுங்க, ஏன்னா சப்போர்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்ம லெக்கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். லெக்கை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இந்த மாதிரி காலை பிடிச்சிட்டு இப்படி நல்லா இழுங்க. இழுக்கும்போது பயங்கரமாக வலிக்கும், வலிக்குதுன்ட்டு விட்டுடாதீங்க. இங்கே எவ்வளோ பெயின் இப்போ வருதோ அந்த அளவுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். பின்னாடி நோக்கி இழுங்க, காலை ஸ்ட்ரென்த்தாக வச்சுட்டு இங்கே பிடிச்சிக்கிட்டு நல்ல பெயின் இருக்கும். ஒரு 30 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிங்கன்னா பெயின் எல்லாமே நல்ல ரிலீஃப் ஆகும், உங்களுக்கு கால் ஃப்ரீ ஆகிடும். அடுத்தது இந்த இந்த மாதிரி நல்லா பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து காப் ஸ்ட்ரெச்சும் காலையும் ஸ்ட்ரெச் பண்ணணும். கீழே உட்காந்துக்குங்க, இப்படி முடிஞ்சால் இந்த மாதிரி உட்காந்துக்குங்க, இல்லை செவுத்தில் இந்த மாதிரி சாஞ்சுக்குங்க. சாஞ்சிட்டு இந்த காலை நல்லா இப்படி இழுங்க. இந்த ஸ்ட்ரெயிட்டாக இழுக்கணும், எடுத்தோடனே வராது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வச்சு காலை நீட்டை ட்ரை பண்ணுங்கள். இந்த முனையை பிடிச்சிக்கோங்க, காலை நீட்டை ட்ரை பண்ணுங்கள். இந்த காப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். ஒரு 30 seconds. இதுக்கடுத்தது கால்ஃப் மசில் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும்னா இந்த மாதிரி செவுத்தில் கையை வச்சுக்கோங்க. கையை வச்சுட்டு இதில் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் போனீங்கன்னா கால்ஃப் மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். தேர்ட்டி செகண்ட்ஸு ஓகேங்களா. உங்களுக்கு பெயின் நல்லா வரும் ஸ்ட்ரெச் பண்ணும்போது. அந்த மாதிரி பெயின் வந்தால் தான் நல்லா ரிலீஃப் ஆகும். நிறைய பேர் பெயின் வருதுன்னு சொல்லிட்டு உடனே விட்டுடுறீங்க. அந்த பெயின்லேயே ஒரு 30 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது ஸ்டூல் இல்லை இந்த மாதிரி டேபிள் இல்லை மாடியில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கும் இல்லையா, ஹைட்டாக இருக்க இடத்துல காலை இந்த மாதிரி தூக்கி மேலே வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெச் பண்ணணும். உங்களோட ஆர்ம் ஸ்ட்ரிங்லேருந்து எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும் ஓகேங்களா. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு
முடிஞ்ச அளவுக்கு கீழே உட்காரலாம். இந்த இடத்த நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்படி காலை எந்த அளவுக்கு இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இங்கே ஸ்ட்ரெச் ஆகும் நல்லா. ஸோ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், கால் நல்லா ரிலீஃப் ஆகும். ஸோ அடுத்தது ஆல்டர்னேட் இருக்கும். இப்போ இந்த கால் பண்ணுற பாருங்க, இந்த காலை எந்த அளவுக்கு அகலமாக கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அது புதுசாக பண்ணும்போது பேலன்ஸ் இருக்காது. போக போக நம்ம வந்து ரெண்டு காலையும் ஸ்ட்ரெச் பண்ண கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லா வந்து ஆம்ஸ்ட்ரிங்லேருந்து எல்லாமே நல்லா ரிலீஃப் ஆகும். எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அப்படி வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. இது எல்லாமே சிம்பிள் ஸ்ட்ரெச்சு. இதுக்கு அடுத்தது ஃபைனலாக வந்து இது மாதிரி முட்டி போட்டு உக்காந்துருங்க. இப்படி முட்டி போட்டுட்டு காலை இப்படி மடக்கிக்கோங்க. முட்டி போட்டு உக்காந்துட்டு இது வந்து இந்த மசில் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். பின்னாடி உக்காந்து பின் நோக்கி அப்படியே போங்க. இன்னும் எவ்வளோ போக முடியுமோ போகலாம். இது மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ். இப்போ காலுக்கான ஸ்ட்ரெச்சிங் முடிஞ்சிருச்சு, நல்லா வந்து ஃப்ரீ ஆகிட்டு இதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி வார்ம்அப் எக்ஸசைஸ் லைட்டாக பொறுமையாக இப்படி இப்படி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அவ்வளோதான், கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வீட்லேயே நம்ம செய்கிறதுக்கான எக்ஸசைஸ். இந்த ஒர்க் அவுட்டை எவ்வளோ நேரம் பண்ணலாம்? ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகும் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண. ஓகேங்களா? யாரெல்லாம் பண்ணலாம்? பிகினர்ஸ் எல்லாருமே பண்ணலாம். ஓவர் வெயிட்டாக இருக்கவங்க ஒண்டி பண்ண வேணாம், நீ பெயின் வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், தாராளமாக பண்ணலாம். ஜம்பிங்லாம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கம்பல்சரி ஷூ போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இது யார் வேணால் பண்ணலாம், ஈஸியாக ஃபேட் லாஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.